9th standard sum 6.1 4th sum paakapora idu enna kuduthukanga appadina if cos a equal to cos a equal to 3 by 5 அப்படி கொடுத்துட்டாங்க 3 by 5 அப்படினா find the value of அப்படி கொடுத்துட்டு find the value of என்ன கொடுத்துட்டாங்கன்னா sin a minus cos a என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா 2 tan a அப்படி கொடுத்துட்டாங்க 2 tan a அப்படி கொடுத்துட்டாங்க இதனுடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி சொல்லிருக்காங்க சரி இத நமக்கு இந்த வேல்யூ நமக்கு என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா இதல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரி இது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து என்னென்ன செய்ய போறோம் அப்படினா நமக்கு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நமக்கு பாயிண்ட் வந்து இங்க a அப்படி வச்சுக்கலாம் இங்க வந்து நமக்கு வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படினா இங்க வந்து ஏனா ஆங்கிள் வந்து cos a இது வந்து ஆங்கிள் வச்சுக்கலாம் இது 90 டிகிரியா இருக்கு அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த இடத்து வந்து x னு வச்சுக்கறோம் இது வந்து நமக்கு வந்து 5 வச்சுக்கலாம் ஏன்னா கொடுத்துருக்கப்படி என்ன சொல்லணும் இங்கே இருந்து நம்பர் 3 இங்கே போட்டுக்கிறோம் சரி இப்போ வந்து இதை வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகே சரி அப்போ இதுபடி நம்ம வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ சைன் ஏ அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு வந்து இப்போ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல யூஸிங் பிதாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் யூஸ் பண்ணும்போது என்ன கடை அப்படின்னா ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ நமக்கு கிடைக்காது இந்த வேல்யூ நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து என்னது அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கட்டாயம் என்ன செஞ்சாகணும் அப்படின்னா நம்ம இந்த இதை கண்டுபிடிச்சி தான் ஆகணும் இந்த வேல்யூவில் அதாவது நமக்கு இந்த பக்கம் நமக்கு ரிமைனிங் இருக்கிற இந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படிங்கிறது தான் பர்பஸ் அந்த பர்பஸ் படி நம்ம செஞ்சு தான் ஆகணும் இந்த வேல்யூ நம்ம செஞ்சுக்கலாம் இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் சரி ஓகே இப்போ நம்ம என்ன வரலாம் அப்படின்னா நம்ம பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம் பிதாகரஸ் தியரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியும் பிதாகரஸ் தியரம் படி நமக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏசி ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டுன்னு சொல்லிடுவோம் இல்லையா இப்போ நமக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏசி தெரியும் நமக்கு வந்து பிசி என்ன அதாவது இந்த இடத்துல வந்து பிஏ ஏபிங்கிறது தெரியும் அப்புறம் நமக்கு தெரியும் இப்போ ரூட் ஆஃப் இப்போ என்னென்னா 5 ஸ்கொயர்டு ஆக்சுவலாக பை ஸ்கொயர் இப்படி போட்டுக்குவோம் நம்ம சின்னதாக போட்டுக்கலாம் பை ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம் அப்போ இது பண்ணோம்னா 25 மை ஈக்குவல் டு 9 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு கிடைக்கும் இதை போட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா 25 மைனஸ் 9 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ வந்து 16 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்பர் 4 இப்படி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வேல்யூவை இந்த எக்ஸ் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல சைன் இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு தெரியும் சைன் ஏ நமக்கு கொடுத்துருக்காங்க இவங்க என்ன திரும்ப எழுதிக்கலாம் சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ பை 2 இன்ட்டு டேன் ஏ அப்படி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சைன் திட்டா காஸ் திட்டா டேன் திட்டா மூணுமே கண்டுபிடிச்சாகணும் இப்போ காஸ் மட்டும் நமக்கு ஏற்கனவே கொடுத்ததுனால நம்ம சைன் திட்டா கண்டுபிடிச்சிக்கலாம் சைன் தீட்டாவில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து 4/5 எப்படி கிடைக்கும் இல்லையா 4/5 இப்போ டேன் தீட்டா நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்த்தா கண்டுபிடிச்சோம்னா 4/3 இந்த வேல்யூஸ் இல்லையா இந்த வேல்யூ அப்புறம் இந்த வேல்யூ அப்புறமா இந்த வேல்யூ இந்த மூணையும் இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இதில் இல்லை அப்போ சைனுக்கு சைனுக்கு என்ன போடணும் அப்படின்னா 4/5 அப்படி சொல்லி போடுவோம் 4/5 மைனஸ் காஸ் என்னது அப்படின்னா 3/5 கீழே வந்து 2 இன்ட்டு என்ன போடுறோம் 4/3 அப்படி போட்டுக்கிற போகிறோம் இதில் நம்ம இது மேலே அப்படி சப்ட்ராக்ட் பண்ணிடலாம் அப்போ என்ன கிடைக்கும் 1/5 கிடைக்கும் கீழே வந்து இப்படி இதை மல்டிபிள் பண்ணால் 8/3 அப்படி கிடைக்கும் இப்போ இது ரெசிப்ரோக்கில் வரும்போது 1/5 இன்ட்டு 8/3 அப்படி கிடைக்கும் இப்போ 8/3 அப்படி கிடைக்கும் அப்படின்னா இது வந்து தப்பு இதை நம்ம தப்பாக போட்டோம் இது வந்து எப்படி கிடைக்கணும் அப்படின்னா 3/8 தான் கிடைக்கணும் இல்லையா இது வந்து நமக்கு என்ன வரணும் 3/8 அப்போ மல்டிபிள் பண்ணி அப்படின்னா 3/40 இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் இந்த வேல்யூக்கு அண்டான ஆன்சர்னா 3/40 சாரி ஆக்சுவலாக இது எப்படி சொல்லணும் அப்படின்னா 3/40 அப்படி சொல்லணும் 3/40 அப்படி சொல்லணும் இதுதான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர்